இவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வாய்ஸ்ல பாட மாட்டேன்னு, இவங்க கூட பாடுறவங்களும் வேற வாய்ஸ்ல எல்லாம் பாடுவீங்களா மற்ற சிங்கர்ஸ் மாதிரி? ஆக்சுவலி வந்து இது என்னன்னா, நானும் என் தங்கச்சியெல்லாம் வீட்டில் வந்து சும்மா கலாச்சிப்போம் இந்த வெஸ்டர்ன் மாதிரி கொஞ்சம் சவுண்டார பாட்டெல்லாம் வந்து ஈஸ்வரி அம்மா பாடியிருந்தா எப்படி இருக்கும், இல்லை வந்து ஒரு பக்தி பாடலா அந்த மாதிரி தானா? இப்போ ஒன்றா ரெண்டாசைகள் அது இருக்கு, அது வந்து ஒன்றா எல்லாம் சொல்லவே ஓ நாள் போதுமா. ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் மட்டும் போதுமா, அதா அதுக்கும் மேல வேணுமா? எங்கள் நீ வந்து பார்த்திட உன் இனிய கண்ணியம் பிடிக்குது, பேசும் தோரணை பிடிக்குது, தூரத்தில் நீ வந்தாலே என் மனசுக்குள்ள மழை அடிக்கும், மழை அடிக்கும் இல்லாம அதுக்கு ஒரு மழை அடிக்கும். உங்களுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னும் போது நான் வந்து வியந்து உன்னை வந்து பாக்குறேன். ஸ்ரீநிதிக்காக ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ். புஷ்பு மேடம் வந்திருக்காங்க, அவங்க பாட்டு ஏதாவது ஒன்று பாடலாம் இல்லையா? கண்டிப்பா. அண்ணாமலே அண்ணாமலே ஆசை வச்சே என்னாமலே அண்ணம் தன்னை உண்ணாமல கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்காம ஸ்ரீநிதி எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இல்லை உண்மையில் ஒரு பாட்டு வந்து ஆர்ட்டுக்கு வந்து தேர் இஸ் நோ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி வேணாலும் நீங்கள் மோல்டு பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் நீங்கள் அழகாக மோல்டு பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்கீங்க. அந்த டேலண்ட் நிச்சயமாக நான் பாராட்டுறேன். ப்ரில்லியன்ட்.